வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் முயல் நாடகத்தின் அடுத்த பகுதி, காட்சி மாற்றம். மீண்டும் சந்திரசேகரின் அலுவலகம். சேகர் பரபரப்பாக ஃபைல் பார்த்து கொண்டு ஒரு வாயால் பென்சில் கடித்து கொண்டு அதே சமயம் ஃபோனில் பேசிக் கொண்டிருக்க தாரா அருகே டிக்டேஷனுக்கு காத்திருக்கிறாள். சந்துரு ஃபோனில், பாரு சம்பத், தாமுவுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்கேன், வந்துருவான்னு நினைக்கிறேன். வந்துருவான்னு தான் தோணுது சம்பத். அவன் வரலன்னா நீ தான் இந்த டெண்டரு, என்ன செய்யறது, தப்பு தான். இந்த சமயம் பார்த்து அவனை வெக்கேஷனில் அனுப்பிட்டேன். அவனை விட்டா தாராவை பார்த்து, என்ன தாரா ஏதாவது செய்தி வந்ததா தாமோதரை பற்றி? இல்லை சார், ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னாங்க நாம் கொடுத்த தகவல் அவருக்கு போய் சேர்ந்தா தான் சேர்ந்ததா தான். சந்துரு இறைஞ்சலாக, தாமு தாமு எங்கப்பா போயிட்டேன், இந்த சமயத்தில் போய் என்னை கைவிட்டுருவ போல இருக்கு. ஹலோ சம்பத், இன்னும் கொஞ்சம் நேரம் டெண்டர் ஓப்பனிங் வர பார்க்கலாம், மொத்த டிஸ்கவுண்ட் ஃபிகரை பிளாங்கவே வச்சுரு. இப்போ தாமு அதுக்குள்ளே தாமு வரலன்னா லெட்ஸ் டேக் அ ரிஸ்க். ஒரு அட் அபவுட் 15% தாமோதர் வருகிறான், கழுத்தில் மஃப்ளர் கட்டி கொண்டு மூக்கை உறிஞ்சி கொண்டு. வெரி மினிட், வந்துட்டான் என் வயத்தில் பாலை வந்துடும். சம்பத் ஃபோனை மேசையில் வைத்துவிட்டு தாமோதரை கட்டிக்கொள்ள தாமோதர் உற்சாகம் காட்டுவதில்லை. வாய தாமு, நான் அனுப்பிச்ச மெசேஜ் கிடச்சதா? தெரியும் எனக்கு நீ வந்துடுவேன்னு, தெரியும். ராத்திரி பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேன் சார். ஆனால் சம்பத், நான் அப்புறம் பேசுகிறேண்ணே. இருங்க சம்பத், அவரை வர சொல்லுங்க, நான் ப்ரீஃப் பண்ணுறேன் இந்த டெண்டரை பற்றி. ஏன் எதுக்கு, இப்போ நீ தான் வந்துட்டியே சார். நான் உங்ககிட்ட விவரம் சொல்லிட்டு மறுபடியும் லீவில் பூங்குளம் போகணுன்ட்டு தான் வந்திருக்கேன். சந்துரு அதிர்ச்சி அடைந்து, மறுபடியும் லீவில் போகிறியா, என்னாச்சு உனக்கு? இல்லை சார், என் மகன் சைலேஷு உடம்பு சரியில்லையே உனக்கு? இல்லை சந்துரு சார், உடம்பு நல்லா தான் இருக்கான், ஆனால் முயலுக்கு வலை வச்சுட்டு வந்துட்டோம், அதை மனசை பாதிச்சிருச்சு. நாங்கள் பூங்குளம் போயிருந்தோமா, அங்கே மலையடி வாரத்தில் ஒரு முயலை வலை வச்சு பிடிக்க பொறி வச்சோம். நேற்று சாயங்காலம் உங்கள் மெசேஜ் கிடச்சதும் அவசரமாக புறப்பட்டு வந்துட்டோமா, அந்த அவசரத்தில் முயலுக்கு பொறி வச்சுதான் மறந்துட்டோம். உன்னை அவசரமாக வரவழைச்சிருக்கு நான் தான் காரணம் தான். இப்போ என்ன பொறி தானே, அதனால என்ன இன்னொரு பொறி வாங்கித்தரேன். இப்போ கான்ட்ராக்டு பொறி இல்லை சார் சந்திர சார், அது அதில் முயல் மாட்டிக்கும், மாட்டிச்சிச்சின்னா அதை யாரும் மீட்கவே முடியாது, எங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறி இருக்கிறது தெரியும். ஃபோன் அடிக்கிறது சந்திரசேகர் எடுத்து, ரமேஷ் எங்கப்போ போயிருந்த? இன்றைக்கி தான் இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமானதுனா டெண்டர் ஓப்பனிங் தானோ, ஏர்ன்ஸ் டெபாசிட்டுக்கு உண்டான டிராஃப்ட் தயாரா? கொஞ்சம் இடைவெளி விட்டு பாரு தாமு, சின்ன பையங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு ரெண்டு பசங்கப்பா, உனக்கு என்ன ப்ராப்ளம், முயல் தானே, டஜன் கணக்கில் இங்கேயே கிடைக்கும். கான் சாயப்பேட்டை மார்க்கெட்டில் இல்லாத முயலா கிடைக்குமே, எத்தனை முயல் வேணும் உனக்கு? சாரி உன் பையனுக்கு, எங்கேயோ படித்தேன் ஆஸ்திரேலியாவில் ஒரு மாநிலத்தில் முயல்கள்லாம் சேர்ந்து குட்டி போட்டு நாசம் ஆயிடுச்சான். சின்ன பசங்க முயல் கேட்டால் அதை வள வச்சு தான் பிடிக்கணும்னு இல்லை, காசு கொடுத்தா முயல், ஒரு முயல் என்ன ரெண்டு முயல் வாங்கி தரேன் உன் சைலேஷுக்கு, வேணும்னா ஒரு முயல் பிஸ்னஸே ஆரம்பிக்கலாமே, கவலைப்படாத. இப்போ கான்ட்ராக்ட் பாரு, எஃபிபியை போட்டிருக்கியா, சிஐஎஃப்ஆ முதல்ல சொல்லு. சந்துரு சார், அவனுக்கு ஏதாவது முயல் இல்லை, அந்த முயல் தான் வேணும், அதை விடுவிக்கணும். உங்களுக்கு சொன்னால் புரியாதே. ஆமாப்பா புரியல தான், முயலில் ராம கிருஷ்ணா அப்துல் கரீம்னு இருக்கான்னு. என்ன முயல், முயல அவ்வளோதானே? பாரு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன், ரேவதிக்கிட்டையும் ராஜேஷ்கிட்டையும் பேசுகிறேன். அவன் பேர் சைலேஷ். சரி, சைலேஷ்கிட்ட பேசி தீர்த்து வைக்கிறேன். இல்லை சந்துரு சார், நான் இதை என் ஒய்ஃப்கிட்ட நிறைய பேசியாச்சு, நான் திரும்ப பூங்குளம் போய் அந்த முயலை விடுதலை செய்தாகணும். என் பையனுக்கு அதை நினச்சி ஜுரம் வந்துடுச்சு. டோன்ட் பி சில்லி, ராத்திரி பஸ்ஸில் வந்ததில் சில்லுன்னு காற்று அடிச்சிருக்கோம், ஒரு பேராசிட்டமால் கூட சரியாக போயிடும். தாமு கோடிக்கணக்கில் கான்ட்ராக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, நீ கேவலம் ஒரு முயலை பற்றி பேசிட்டு ஆஃபீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கமான் தாமு, முயலை பற்றியெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேசலாம். கமா கமா, இந்த ஆஃபீஸில் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை பார்க்கலாம். தாமு தாரா உள்ளே தலை நீட்டி, சார் சம்பத் ஃபோனில் கூப்பிட்றார். சம்பத் மை பாய், என்னாச்சு, இஸ் இட், அப்படியா, தாமு வந்துட்டா, நீ கவலைப்படாத. தாமுவை பார்த்து புண்ணாகி, ஒரு முயலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா துடியாக வேலை செய்வான். ஆமாப்பா முயல், எனக்கும் புரியல, அப்புறம் சொல்கிறேன். தாமு அவரை சோகமாக பார்த்து விட்டு தன் இருக்கைக்கு சென்று அமர்கிறான். காட்சி மாற்றம்.
தாமோதரின் வீடு. தாமு கதவை திறந்து கொண்டு உள்ளே தன் மகன் கீழே போட்டிருக்கும் கார் பொம்மை எடுத்து, நான் தா ரேவதி. ரேவதி சமையலிருந்து முடிந்து, வந்துட்டீங்களா அதுக்குள்ள? திரும்பி போனோம், சாரி. நான் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் ஃபோன் பண்ணலங்கிறது போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சந்திரசேகர் உங்களை அனுமதி கொடுக்கலன்ட்டு. என்னாச்சு ஆஃபீஸில், ஏன் அவசரமா? ஒரு பெரிய டெண்டரு, இவங்களுக்கு எஃபிஓபிக்கும் சிஐஎஃப்க்கும் குழப்பம், டிஸ்கவுண்ட் ரேட்டில் குழப்பம். நல்ல வேலை நான் வந்தது. காரின் சக்கரங்கள் ஆத்திரமாக சுழற்ற அது ரோயிங் என்று சாப்பிட முடிகிறது. கார் மேலே ஏன் சப்தத்தை காட்டுறீங்க? வேறு யார் மேலே தான் காட்ட முடியும்? ரேவதி அவன் அருகில் வந்து, பாருங்கள், விட்டு தள்ளுங்க விவகாரத்தை. ஒரு நாள் நமக்கு வெக்கேஷன் கிடைச்சதே பெருசுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. இல்லை ரேவதி, உனக்கு வருத்தம் தான். எனக்கு நல்லா புரியுது. உன் புருஷன் இப்படி முதுகெலும்பு இல்லாமல் இருக்கான்னு நினச்சிட்டு. அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. இந்த வேலையில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பாதியில் பொண்டாட்டி புள்ள முயல்குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் ஆகணுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இல்லை, உனக்கு புரியல. என் நிலமை புரியவே இல்லை. சைலேஷங்க, ஸ்கூலுக்கு தனிச்சிட்டேனே. லேசமாக ஜுரமாக இருந்தது, பரவாயில்ல. வெக்கேஷன் போகிறதுக்கு டீச்சர்கிட்ட சண்டை போட்டு லீவ் எடுத்ததை கேன்சல் பண்ணிவிட்டு நோட் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அழுதானா? அழாமல் பின்ன ஆசை காட்டி மோசம் செய்தா இப்படி? முயல் பற்றி எதா கேட்டானா? கேட்டான். தாமோதரை அறிந்து கொள்ள விரும்பாம், தேவதி நான் இன்னைக்கு சந்திரகிட்ட எதுவும் கேட்கலையேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நினச்சிட்ருக்கேன், சந்திரகிட்ட கேட்பேன். கேட்டேன் ரேவதி. நான் இப்போ நீங்கள் கேட்கலைன்னா சொன்னேன். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நான் பூங்குளம் திரும்பி போகிறோமோ இல்லையாங்கிறது தான். சந்திரகிட்ட சரியா என் பிரச்சனையை என்னால் சொல்ல முடியல. அவருக்கு உரைக்க கூட இல்லாது. அவர் கவனிக்கலையா? கவனித்தார், என்னால் புரிய வைக்க முடியல. அவங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டரை பற்றி கோடிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு முயலை பற்றி பேசுகிறது அந்த சூழ்நிலையில் அபத்தமாக இருந்தது. சந்திரவுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் ஒரு முயலையும் சேர்த்துக்கிறது வேடிக்கையாக கூட இருந்தது. அவங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. மேசை மேல் வாட்டி இருக்கும் ஒரு பொறி விழுந்த கண்ணாடி போட்ட சான்றிதழை எடுத்து பார்க்கிறேன். இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா ஆஃபீஸில்? ரேவதி மௌனம். இந்த டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃபீஸில் ஐசோமெட்ரிக்கல் வியூவை அருமையாக வரைகிறவன், தப்பு இல்லாமல் டிராயிங் வரைகிறவன், பைத்தியம் மாதிரி ராப்பகலாக வரைஞ்சவன், பணக்காரங்க கட்டடங்களை எல்லாம் ஃபேக்ட்ரிகளை எல்லாம் ஹெச் பென்சில் H2H பென்சில் HB பென்சிலில் வரைஞ்சி கம்பெனிக்கு அபார லாபம் ஈட்டினான். டிராஃப்ட்ஸ்மேன்லேருந்து பிளானருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறப்போ கப்பு கொடுத்து சான்றிதழ் கொடுத்து, அப்போ கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு ரெண்டாவது பரிசு கூட கிடைக்கல. எனக்கு அப்போ பெருமையாக இருந்தது. அந்த கோவிந்தசாமி மார்க்கெட்டிங்க்கு மாற்றி போய் இப்போ துபாய் கான்ட்ராக்டில் இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஏசி வீட்டில் டிவி டெக்கு கெரோகே ஸ்காட்சு விஸ்கின்னு பிளேனில் பறக்கிறான். நான் இருக்கேன், இன்னும் படம் வரைஞ்சிட்டு டெண்டர் போட்டுட்ருக்கேன். தாமோதரன் அந்த ஃப்ரேம் போட்டு சான்றிதழை தரையில் மிகுந்த கோபத்துடன் நடிக்கிறார். கண்ணாடி சுக்கு நூறாக உடைகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்துக்கொள்ள தாமு கோபம் முடிந்து, வழக்கமாறங்க காலை விற்று போகிறது. நான் சுத்தம் செய்கிறேன், நீங்கள் உட்காருங்க, ஒரு காஃபி சாப்பிடுங்க. தாமு நாற்காலில் உட்கார்ந்து தன் செய்கையின் தேவையற்ற மூர்க்கத்தில் ஆச்சரியமடைந்தது போல் பேசாமல் இருக்கிறார். சற்று நேரம் பொறுத்து தொடர்ந்து பேசுகிறார். இன்றைக்கி காலையில் ஃபோன் உடனே சந்திரு என்ன சொல்கிறா தெரியுமா? ஏன் என் ஆஃபீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ணுற, முயலை பற்றி பேசிட்டுன்னு. பார்க்க போனால் ஆஃபீஸ் டயத்தில் நான் இல்லை, லீவில் இருக்கிறவன் எப்படி ஆஃபீஸ் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியும்? உங்களை ஒன்றே ஒன்று கேட்கணும். உங்களை அவ்வளோ அவசரமாக வரவழைச்சார், அந்த காரியத்தை உங்கள் ஆஃபீஸில் வேறு யாரும் செய்யவே முடியாதா? அப்படித்தான் சந்திரன் நினச்சிட்ருக்காரு. வேறு யாருக்குமே அந்த வேலை தெரியாதா? அப்படியெல்லாம் இல்லை. சம்பத்து நல்லாவே செய்வான், மஜூம்தார் செய்வான், ராகவ் செய்வான். அவன்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டான். நான் ஏன் மற்றவன் வேலையை செய்யணும்னு ஒரு வீம்பு தான். அப்படிப்பட்ட வேலையாக இருந்தால் உங்களுக்கு சம்பளமாவது நிறைய தரணுமா இல்லையா? அதுவும் இல்லை. இத்தனை வருஷம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் மேலே கடன் தான். ஒரு நாற்காலி ரிப்பேர் பண்ண கூட பணம் இல்லை. பேங்கில் எத்தனை பணம் இருக்கே? 300 ரூபா இருக்கும். இன்னும் மிக்சிக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டலை. ரேவதி தீர்மானிச்சிட்டேன். என்ன? என்ன வேணா ஆகட்டும், இன்றைக்கி ராத்திரி நாம் மறுபடியும் பூங்குளம் புறப்பட்டு போகிறோம். என்னங்க இது, சீரியஸாக தான் பேசுகிறீங்களா? அவர் கோவிச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டா? ஓச்சு, போனால் போச்சு, வேறு வேலை கிடைக்கட்டும். சந்திரசேகர என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், பூங்குளம் போய் சேர்ந்தப்பறம் தான் தகவலே கொடுக்க போகிறேன். சொல்லவே போகிறதில்ல ரேவதி. இது நான் இதுதான் என்னோடய சுதந்திர பிரகடனம். பப்ராங்க்.
ரேவதி புரியாமல் இருக்க சைலேஷ் உள்நுழைய, சைலுக்கண்ணா, அம்மா நானும் நீ எல்லாரும் எங்கே போகிறோம் தெரியல சொல்ல, மறுபடியும் பூங்குளம் போய் அந்த முயலை விடுதலை பண்ண போகிறோம். சைலேஷ் முதல் புரியாமல் அப்பாவை அம்மாவை மாறி மாறி போகிறேன். நிஜமாவா? நிச்சயமா. சைலேஷ் முதன் முதலாக புன்னகைத்து புன்னகை சிரிப்பாகி அப்பாவை அம்மாவை அணைத்துக் கொள்கிறான். தொடரும்.